சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரெனோகான் AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சிவ சிவா என்கின்ற ஒருத்தை வார்த்தைகளை அனைவரும் இணைந்து தன்னை தாண்டி ஒரு பொதுநலத்திற்காக தொடர்ந்து சேவை செய்யக்கூடியவர்கள் சிவனடியார். சனாதன தர்மமும் இந்து தர்மமும் நிலைத்திருக்கிற காரணம் இங்கு இருக்கக்கூடிய சிவனடியார்கள் இதிலே முக்கிய பங்காற்றியிருக்கின்றார். எனக்கு தெரியும் இங்கு இருக்கக்கூடிய சிவனடியார்கள் கூட்டம் குறிப்பாக தமிழகத்தில் பல சிவாலய பணிகளை செய்கிறார். அது சிவாலய பணிகள்ல சாதாரண பணிகளை இவர்கள் செய்வது கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய சிதிலமடைந்த சிவன் கோவிலை கையில் எடுத்து இருக்கக்கூடிய பொதுமக்களை ஒருங்கிணைத்து அந்த கோவில்களுக்கு தேவையான கோபுரம், அந்த கோவில்களில் பூஜை நடைமுறைகள் சரியாக இல்லை என்றால் அந்த பூஜை நடைமுறைகள், அந்த கோவிலுக்கு ஏதாவது தேவை என்றாலும் கூட உபாபிஷேகம் வரை நின்று நடத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 கோவிலை தாண்டி இந்த உறவார பள்ளியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சிவனடியார்கள் தமிழகம் முழுவதுமே இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த திருமணத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டது காலச்சிறந்தது. அதே போல் ஐயா அவர்கள் பேசினார்கள், தியாகராஜன் ஐயா அவர்கள் பேசினார்கள். இந்த விழாவிலே முக்கியமாக நாம் இணைந்திருப்பதற்கான காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் 73வது அகவையிலே அறிவித்து வைக்கின்றார். 1950 செப்டம்பர் 17 பிறந்த இந்த மாமனிதர் அவரும் பொதுநலத்திற்காக மக்களுடைய நன்மைக்காக தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மகன். அவருடைய விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்த பொழுது மக்களோடு மக்களாக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு காரியத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்று இந்த மாவட்டம் முடிவு செய்து இந்த தேதியை தேர்வு செய்து இதே நாளிலே இவர்களை எல்லாம் அழைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அற்புதமான பிறந்த நாள் விழாவிலே இந்த திருமண விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஐயா தியாகராஜன் ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார், நாங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பல விதத்திலே கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு விதம் என்பது ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 பிறகு குறிப்பாக எப்படி எல்லாம் நம்முடைய கோவில்களை பாதுகாத்து இந்த இந்து தர்மத்தை மீண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஐயா அவர்கள் காசியை பற்றி பேசலாம். காசியிலே இதற்கு முன்பு நாமெல்லாம் 2014 முன்பு செல்லும் பொழுது அந்த சந்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள சில தனியார் வீட்டுகளுக்குள்ள போய் வெளியே வருவோம். சந்துக்குள்ளேயெல்லாம் போய் கோவிலை போய் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. சுத்தமாக கூட அந்த பகுதி இல்லை. பக்கத்திலே கங்கை நதி சென்றாலும் கூட நம்முடைய மூத்தவர்கள் அவர்களை வேண்டிக்கிட்டு போனாலும் கூட அந்த மன நிம்மதி கிடைக்காம இருக்கு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய அற்புதமான கோவிலை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு, சனாதன தர்மத்தை மீட்கும் அளவுக்கு, இந்து தர்மத்தை மீட்கும் அளவுக்கு கட்டி நடத்தி காட்டியிருக்கிறார். அது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கூட அது பெறும். அதே நேரத்தில் நான் வாரணாசியில் அந்த பணிகளில் காசி தமிழ் சங்கம் இருக்கும் பொழுது அந்த ஒரு மூத்த ஒரு மனிதனிடம் கேட்டேன், எதற்கு இந்த ஊரில் மோடியை அவருக்கு கோவிலை நெருக்கி நெருக்கி கட்டியிருக்கிறீர்கள், எதற்காக இப்படி கட்டணும்னு கேட்கும்போது அவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஐயா வேண்டுமென்றே கட்டவில்லை, காலத்தினுடைய கட்டாயம் எங்களை இப்படித்தான் வீடுகளை கட்ட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். தொடர்ச்சியாக முகலாய படையெடுப்பு இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் மீது நடந்த பொழுது குதிரையனை வந்து கோவிலை அழைக்க முற்பட்டார், சிவலிங்கத்தை கையில் எடுத்தார், வெளியே கொண்டு செல்ல முயற்சித்தார், பல பிரச்சனைகளை பார்த்தார். அப்பொழுதெல்லாம் கோயிலுடைய வாயில் மிக பெரிதாக இருக்கும்,
அப்ப இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்கள் முடிவு செய்தார்கள், குதிரையிலே வரும் அளவுக்கு கூட இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதை இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்து 100 ஆண்டுகளாக எங்களுடைய வீட்டை இறுதி கட்டார்கள். அந்த பகுதியில் முகலாயர்கள் நுழையக்கூடாது, குதிரைகள் வரக்கூடாது, யாரும் கூட அவர்கள் எளிதாக வந்து படையெடுப்பு நடத்திவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் வேண்டுமென்றே வீட்டை நெருக்கி நெருக்கி கட்டி அவ்வளவு எளிதாக இன்னொரு முறை இந்த கோவிலின் மீது படையெடுப்பு நடக்கக்கூடாது என்பதற்காக அப்படி நாங்கள் வேண்டுமென்றே கட்டினோம் என்று சொன்னார். அது உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அப்படிப்பட்ட முன்னோர்கள் இந்த சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் பார்ப்பதற்காக வீடுகளை கடைகளை நெருக்கி கட்டி அந்த குதிரை பணிகள் வருவதை தடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய செய்தியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மமும் இந்து தர்மமும் மிக உறுதியாக இருக்கிறது. இதை அழைக்க யாராலும் முடியாது என்று நமக்கு தெரிந்துவிட்டது. அதே முன்னோர்கள் அந்த இடத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார். காசி விஸ்வநாதர் கோவிலை பொறுத்தவரை அது ஒரு வரலாற்று சிறப்பு. மக்கள் தாமாக ஒன்று வந்து இடத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார். எப்படி அவர்களுடைய முன்னோர்கள் அந்த இடத்தை பிடித்து குதிரை படையை தடுப்பதற்காக வீட்டை கட்டினார்களோ அவர்களுடைய சந்ததியர்கள் இந்த சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது என்று நம்பி அவர்களாகவே அந்த வீட்டை எல்லாம் விட்டுக் கொடுத்து அந்த கோவில் கட்டுமளவு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து கொடுத்திருக்கிறார். இந்த தகவலில் கூட இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கூடிய எல்லா தம்பதிகளுக்கு 73 சீர்வரிசை பொருட்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்துடைய பாளையகத்தினுடைய தலைவர் உட்பட எல்லா சகோதர சகோதரிகளும் சீர்வரிசிருக்கிறார். ஏன் சீர்வரிசை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரி. நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன் நீங்கள் எல்லாம் என்னுடைய சொந்தங்கள். அதனால் திருமணத்தை நடத்தி வைத்து நெருங்கையிலே ஒரு சகோதர சகோதரி அனுப்புவது தமிழ் மதத்தினுடைய நம்முடைய இந்து மதத்தினுடைய மரபும் பாரம்பரியமாக சம்பிரதாயமும் கிடையாது. உங்களுக்காக 73 சீர்வரிசை கொடுக்கிறோம். சகோதரனாக சகோதரிகளாக நீங்கள் அனைவருமே அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகொள்கிறேன். அதே நேரத்தில் திருமணத்தில் இன்னொரு சிறப்பு, திருமணமாகி போகக்கூடிய தம்பதிகள் அனைவருக்குமே ஒரு நாட்டு பசு மாடு இருக்கு. அதனால் நாட்டு பசு மாடு வீட்டுக்கு போகிறோம். அதெல்லாம் அந்த தலைவர்களும் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சி நண்பர்களும் உங்களுக்காக 73 பசுவை கொண்டு வந்து காலையிலிருந்து கோமாஜா பூஜை நடத்தி அந்த பசுவை கொடுத்தாங்க. 4 மாதங்களுக்கு முன்பு இவர்கள் சொல்லிய பொழுது நான் தலைவர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சொன்னேன், அதில் ஒரு பசுமாடு என்னுடைய கூட்டத்தில் வளர்க்கக்கூடிய பசுமாட்டை நான் கொடுக்கிறேன். அப்பவே என்னுடைய தாய் கூட்டம் அம்மா இந்த மாதிரி ஒரு பசுமாட்டை தனியாக விட்டுங்க, அது வந்து கல்யாணத்துக்கு நான் போய் சீதமாக கொடுக்கணும். நேற்று காலையிலே தோட்டத்தில் அந்த பசுமாட்டை கொடுக்கும் பொழுது அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் தோட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆகியது. அப்போ அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நம்ம பசுமாடு கர்ப்பிணியாக இருக்கு 2 மாதம். இப்போ அது கர்ப்பிணி பசுமாட்டை நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு தொந்தரவாயிரும், கர்ப்பிணி பசுக்கு தொந்தரவாயிரும். ஆனால் எங்கள் அம்மா தண்ணியோடு தொலைபேசியில் ஒரு கர்ப்பிணி பசுமாடு அவங்களுக்கு தொந்தரவாயிரம் அப்படி பேசிக்கொண்டு எங்கள் தண்ணியை உணர்ந்து கொள்ள முடியும். அது சொன்னால் எங்கள் அம்மா அந்த மாதிரி அப்படியாது கர்ப்பிணி பசுவாக இருக்கும்பொழுது யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று இன்னொரு மாடு நான் குறித்து அந்த மாடு உங்களுக்கு கொண்டு வந்த என்னுடைய தாயார் அந்த மாட்டை அனுப்பிவிட்டிருக்கிறார். அந்த மாடு யாருக்கு வந்தாலும் கூட பத்திரமானதை பாதுகாப்பு நம்பிக்கை. காரணம் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் சீரும் செம்மையுமாக வாழ்க்கை நடக்கும் பொழுது இந்த பசுமாடு உங்களோடு இருக்கிறேன். அந்த எப்படி உங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வருகிறார்களோ அதே போல இந்த பசுமாட்டினுடைய கண்டு குட்டிகளும் கூட இந்து தர்மத்தை இந்த சமயத்தை நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாடுவதற்கு தொடர்ந்து இந்த பசுமை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக இந்த மாவட்டத்துடைய தலைவர் சகோதரர் வசந்தராஜன் அவர்களை நான் இந்த நேரத்தை பாராட்டி வாழ்வேன். அதாவது அரசியல் கட்சியிலே தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தலைவர்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு சமூகத்தின் மீது ஒரு அக்கறை, சமுதாயத்தின் மீது ஒரு ஆழமான ஒரு பாதம், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த தலைவர் நினைக்கும் பொழுது அந்த தலைவன் மட்டும் வளரவில்லை, கட்சியும் வளரவில்லை, சமுதாயம் வளர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வசந்தராஜன் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பது எங்கள் அனைவருக்குமே பெருமை. இந்த கட்சிகளுடைய சொத்து சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் செய்யக்கூடிய பணியை எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே இங்கே இருக்கக்கூடிய ஜோடிகளை முன்னிலைப்படுத்தி மிக சென்சிட்டிவாக அவர்களுக்கு அந்த பார்வை இருக்க வேண்டும். ஒருவரும் தந்தை தாயை பார்க்க வேண்டும், தந்தை தாய் அந்த திருமண ஜோடிகளை பார்க்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு நுணுக்கமாக சகோதரர் வசந்தராஜன் அவர்களும் அவருக்கு முழுவதும் உறுதுணையாக இருந்து இந்த அற்புதமான திருமணத்தை ஒரு வெற்றி திருமணமாக நடத்தி காட்டிருக்கக்கூடிய பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏ பி குருவானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து
என்னுடைய திருமணம் எப்படி நடந்ததோ அதே போன்ற திருமணம் நடந்திருக்கிறது.